அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம். நம்ம போன கிளாஸ்ல இயல் ஒன்று பாரதியார் கவிதைகளில் இடம்பெற்று தமிழ்மொழி வாழ்த்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இயல் ஒன்று கவிதை பேழை தமிழ்மொழி மரபு பார்க்கலாம். இதுல மரபு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு அல்லது பாரம்பரியம், நம்மளுடைய பெற்றோர்கள் அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து சந்ததிகளுக்கு இயல்புகளால் கடத்தப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் என்னது இந்த மரபுன்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறமா நுழையும் முன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, வாசி காட்டுறேன். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். இதற்கான ஒரு சின்ன விளக்கம் பார்த்துக்கலாம். மனுஷனோட வாழ்க்கையிலையும் மொழியிலையும் சின்ன ஒழுங்குமுறைகள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறை என்ன சொல்கிறோம், ஒழுக்கம்னு சொல்கிறோம். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபுன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இருக்கிற மாதிரி தமிழ் மொழிக்குன்னு சொல்லி சில மரபுகள் வந்து இருக்குது. அந்த மரபுகள் வந்து பழங்காலம் பழைய காலத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பின்பற்றிட்டு தான் வரோம். இந்த செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த பாடப்பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. நூல்வெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல் தான் என்னது தொல்காப்பியம். இந்த நூலில் வந்து மூன்று அதிகாரங்கள் இருக்குது. என்னலான்னா எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல்கள் இருக்குது. பொருள் அதிகாரத்தில் மரபியல்னு சொல்லக்கூடிய ஒரு இயலில் இருந்து 3 நூற்பாக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாட்டு வாசிக்கிறேன். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை 5 இயல் நெறி வளாமை திரிவுயில் சொல்லோடு தளால் வேண்டும் மரபுநிலை திரிதல் செய்யொட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த பாடலுக்கான பொருள் பார்த்துக்கலாம். இந்த உலகம் வந்து 5 என்னதெல்லாம், நிலம், நீர், தீ, காற்று, வானம், இந்த 5 கலந்த கலவை தான் என்னது இந்த உலகம். இந்த உலகத்து பொருட்கள் எல்லாத்தையுமே 2 திணைகளாகவும் 5 பாகுபடுத்தி சொல்லக்கூடியதான் என்னது நம்மளுடைய தமிழ் மொழியின் மரபாட்டு இருக்குது. இந்த 2 திணைகள்லாம் என்ன, உயர்திணை, அக்ரிணை. 5 என்ன, ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இது என்ன பண்ணுறோம், திணை பால், இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு அறிஞ்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கூறி அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மரபான சொற்களை தான் செய்யுள்ள என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்திருக்கிறாங்க. தமிழ்மொழி சொற்களை வழங்க சொல்கிறதுல மரபு மாறிச்சு அப்படின்னா அந்த பொருளை என்ன பண்ணிடும், மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க. முதலாவது விசும்பு, வானம். இரண்டாவது மயக்கம், கலவை. மூன்றாவது இருதினை, உயர்தினை, அக்ரிணை. நான்காவது வளாமை, தவறாமை. 5 5 ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 6 மரபு, வழக்கம். 7 திரிதல், மாறுபடுதல். 8 செய்யுள், பாட்டு. 9 தளால், தழுவுதல், பயன்படுத்துதல். அடுத்த பேஜில் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இளமை பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. புலி, பரல், சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, கரடி, குட்டி. இதில் எப்படி எப்படி சவுண்டு போடும் சொல்லி ஒலி மரபில் கொடுத்துருக்குறாங்க. புலி என்ன பண்ணும், உருமும்.
சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், கரடி கத்தும். அடுத்த பேஜில் மதிப்பீடு கொடுத்துருக்குறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. இதற்கான விடை ஆ, விசும்பில். இரண்டாவது, இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். இதற்கான விடை ஆ, மரபு. மூன்றாவது, இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான விடை ஆ, இரண்டு கூட்டல் திணை. நான்காவது, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான விடை ஆ, ஐந்து கூட்டல் பால். அடுத்ததா குருவினா. முதலாவது, உலகம் எவற்றால் ஆனது. இதற்கான விடை உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. இரண்டாவது, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. இதற்கான விடை செய்யுளில் திணை பால் வேறுபாடு அறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 1 தமிழ்மொழி மரபு பாடம் பார்த்துருக்கோம். இது போல் அடுத்தடுத்த பாடங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.